மங்களம் செட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி செட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் செட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுகவில் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கடந்த முறை போட்டியிட்டவர்களுக்கே வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுகுறித்து பேசப்படும் பெயர்கள் பகுதியில் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். கடந்த முறை 2019 நாடாளுமன்றத்தில் திமுக சார்பில் 24 எம்பிக்கள் இருந்தார்கள். தற்போது இதில் ஒரு 10க்கும் மேற்பட்டோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுவதாக திமுக வட்டார தகவல் தெரிகிறது. இதில் பேசப்படும் பெயர்கள் என்ற தலைப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதல் தொகுதியாக வடசென்னை, குறிப்பாக முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதிகளை உள்ளடக்கிய வடசென்னையில் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற தகவல் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மத்திய சென்னையில் பார்த்தீங்கன்னா 4வது முறையாக தயாநிதி மாறனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. 2004 இருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தார். அவருக்கு குறிப்பாக முரசொலி மாறனுடைய மகனாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறனுக்கு மத்திய சென்னை தொகுதி வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. தென் சென்னையை பொறுத்தவரை சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பெரிய சட்டமன்ற தொகுதிகளை அடங்கிய விருகம்பாக்கத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரை இருக்கக்கூடிய பெரிய தொகுதியான தென் சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு மீண்டும் திமுகவில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. அவர் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவராக இருக்கிறார், அவருக்கு அந்த வாய்ப்பு சொல்லப்படுகிறது. அடுத்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா சிறிபெரும்புதூர், அதாவது மதுரை வாயில் உள்ளிட்ட பகுதிகளை அடக்கிய அந்த சிறிபெரும்புதூர் தொகுதியில் 27 எம்பியாக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் கட்சியுடைய பொருளாளர் டி ஆர் பாலுவுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியை பொறுத்தவரை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. ஏற்கனவே 2019 அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. தொடர்ச்சியாக அந்த களப்பணியில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர் ராசாவிற்கு நீலகிரி கொங்கு பகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று, இந்த தொகுதியில் ஜெயிச்சுதான் அவர் மத்திய அமைச்சரே ஆனார். எனவே அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளும் இருக்கிறதுனால ஒரு டஃப் காம்படிஷன் அங்கே அவருக்கு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரக்கோணம் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகனுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தார், அவருக்கு சொல்லப்படுது. அதே போல் கடந்த 2019 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வேலுச்சாமி, அங்கே 2 அமைச்சர்கள் சக்கராபாணி ஐபெரிசாமி உள்ளிட்டோர்லாம் இருக்கிறதால அங்கே வந்து ஈஸியாக வெற்றி பெற்றலாம் சொல்லி அவருக்கு வாய்ப்பு சொல்லப்படுகிறது. தற்போது வேலூரை பொறுத்தவரை கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்திற்கு வாய்ப்பு இருக்கும் என்று தெரிய வருகிறது. அவர் 2வது முறையாக அவருக்கு வாய்ப்பு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இருக்கக்கூடிய பட்டியலை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேசப்படும் பெயர்கள் பட்டியலில் அருண் நேரு, கே என் நேருடைய மகன், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி பெரம்பலூர் மாவட்டத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளையும் கரூர் மாவட்டத்தில் குளித்தலையும் அடங்கிய ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு என்று சொல்லப்படுகிறது. இளைஞரணியைச் சேர்ந்த ஈரோடு பிரகாஷ் கடந்த முறை மதிமுக போட்டியிட்ட பகுதியில் அவருக்கு மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் இருக்கிறார். அவர் இந்த சேலம் மாநாட்டில் முக்கியமாக பங்காற்றுறாருன்னு சொல்லப்படுகிறது. இளைஞரணியில் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் இருக்கணுன்ற அடிப்படையில் அவருக்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று இளைஞரணியில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையோட சிட்டிங் எம்பி அண்ணாதுரைக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. அந்த அடிப்படையில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சேலத்தில் பொறுத்தவரையில் 3 பேர் நம்ம வந்து பேசப்படும் பெயர்களை பரிந்துரைச்சிருக்காங்க. அதில் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் மாநில அமைச்சராக இருந்த செல்வ கணபதி, அவருக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேஸ் இருந்து அதில் கூட வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சேலம் மாநாட்டில் அவருடைய பங்களிப்பு இருந்தால் சொல்லப்படுகிறது. அதே போல உதயநிதியுடைய நண்பரும் உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய செயலாளராக இருந்தவர் பி கே பாபு லண்டனில் லாயராக படிச்சிருக்காரு, ஆங்கில புலமை வாங்கியிருக்காரு, அதனால வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல தரணிதரன் திமுகவுடைய ஐடிவிங்கில் இருக்காரு, ஸ்போக்ஸ் பர்சனாக கூட இருக்காரு, செய்தி விவாதங்களில் பங்கேற்கிறாரு. அவர் முன்னாள் எம்எல்ஏவுடைய மகன் என்ற அடிப்படையில் அவருடைய பேரும் ஒரு இளைஞர், ஒரு பார்லிமெண்ட்ல பொறுத்தவரை நீங்க கட்சி நிர்வாகியா மூத்தவராக இருந்தது காட்டில் அங்கே பார்லிமெண்ட்ல பர்ஃபார்மன்ஸும் பண்ணணும் என்ற அடிப்படையில் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு பேசப்படும் பேர்லாம். கடந்த முறை சீட் கொடுக்கப்பட்ட 10 பேருக்கு மேல வந்து சீட்டு கொடுக்கப்பட மாட்டாது என்ற தகவலும் புதிய தலைமுறை கிடைத்தது. வரவரக்கூடிய செய்திகளை அடுத்து நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். கோபுரம் செட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி செட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் செட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.